ஸ்ரீ ஸ்ரீ ரவிக்குமார். மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்களே, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா மீது பேச அனுமதித்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்னால் பேசிய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிவினைவாதத்தை ஆதரித்தது போன்ற ஒரு தவறான தகவலை இங்கே பதிவு செய்தார்கள். திராவிட நாடு என்ற கோரிக்கை இந்தியாவிலே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதோடு முற்று பெற்றது. அது 50களிலேயே முடிவுக்கு வந்துவிட்டது. திராவிட நாடு என்றதை திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் கோரவில்லை. இந்த நாட்டினுடைய மிக உயரிய பதவியை வகித்த ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் சுதந்திரம் பெறுகிற நேரத்திலே தட்சிண பாரதம் என்ற கருதுகோளை முன்வைத்தார்கள். இந்தியாவினுடைய தென் மாநிலங்கள் தனியே பிரிக்கப்பட்டு தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவரும் வலியுறுத்தி வந்தார். இது தொடர்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மொழிவாரி மாநிலம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களிலே அது அவருடைய தொகுப்பில் முதல் வால்யூம் 1 இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ராஜகோபாலாச்சாரியார் அவர்களுடைய கருத்தை தெரிவித்து மொழிவாரி மாநிலங்கள் அனுமதிக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் சொன்ன கருத்து மெய்யாகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்பாக பதிவு செய்த அந்த தவறான கருத்தை நீக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனது மாநிலத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக மிக அதிக நிதியை திரட்டி மத்திய அரசுக்கு யுத்த நிதியாக வழங்கியவர். தமிழக அரசின் சார்பில் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் வழங்கியவர் என்ற கருத்தை இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த ஒரு தலைவர் என்ற கருத்தை இந்த இடத்திலே அந்த உண்மையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்களே, இந்த திருத்த மசோதா இப்பொழுது ஒரு புதிய அட்டவணையை இந்த சட்டத்திலே சேர்க்கிறது. அந்த அட்டவணையிலே எந்த ஒரு தனிநபரையும் பயங்கரவாதி என்று அறிவித்து அவருடைய பெயரை சேர்க்க முடியும், பின்னர் நீக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பயங்கரவாத இயக்கங்களை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. இப்பொழுது நபர்களை சேர்ப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. வன்முறையை பயங்கரவாதத்தை கடுமையாக ஒடுக்க வேண்டும், இதிலே மாற்று கருத்து இல்லை. இதற்காக சட்டங்கள் தேவை, அதிலே எங்களுக்கு எந்தவித மாறுபாடும் இல்லை. இந்த நாடு வன்முறையால் மிகப்பெரிய தலைவர்களை இழந்திருக்கிறது. மகாத்மா காந்தியடிகளை, இந்த நாட்டின் பிரதமராக இருந்த அன்னை இந்திராவை, திரு ராஜீவ்காந்தி அவர்களை வன்முறைக்கு பயங்கரவாதத்துக்கு இந்த நாடு பலி கொடுத்திருக்கிறது. எனவே பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும், வன்முறை ஒடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பிலே வன்முறைக்கு பயங்கரவாதத்துக்கு இடம் இருக்கக்கூடாது என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாரை பயங்கரவாதி என்று இந்த சட்டம் குறிப்பிடுகிறது அல்லது காவல்துறை இன்றைக்கு வழக்கு பதிவு செய்கிறது? பசுவின் பெயராலே இன்றைக்கு அப்பாவி மக்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலைகளை செய்பவர்களை பயங்கரவாதிகள் என்று அழைப்பதில்லை. இருவர் மனமுவத்து திருமணம் செய்து கொண்டால் சாதியின் பெயராலே அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஹானர் கில்லிங் என்ற பெயரில் படுகொலைகள் நிகழ்கின்றன. அந்த கொலைகளை செய்பவர்களை பயங்கரவாதிகள் என்று நாம் அழைப்பதில்லை, வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை. ஆனால் யாரெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று பார்த்தோமேயானால், இங்கே பேசிய உறுப்பினர்கள் பலர், குறிப்பாக மணீஷ் திவாரி அவர்கள்,
எழுப்பிய அந்த ஐயம் அச்சம் அது உண்மையாக இருக்கிறது என்பதை நானும் உறுதி செய்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அருண் ஜெய்ட்லி அவர்கள் கூறிய கருத்தை உங்கள் அனுமதியோடு நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். டெரரிசம் இஸ் நாட் சம்திங் தட் கேன் ஒன்லி ஃபவுட் த்ரூ லெஜிஸ்லேஷன். An anti-terror law is never a substitute for a strong preventive intelligence. An anti-terror law is never a substitute for a strong security action and a quick reaction, commando action against terrorism itself. என்று மாண்புமிகு அருண் ஜெய்ட்லி அவர்கள் சொன்ன கருத்து இன்றும் பொருத்தமானதாக இருக்கிறது. இந்த திருத்த சட்ட இது பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்கள் நிர்பந்தம் செய்கின்ற காரணத்தினாலே அந்த உடன்படிக்கைகளின் அவசியம் கருதி இங்கே கொண்டு வரப்படுவதாக அதனுடைய முன்வரைவில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மைக்கு மாறானது. பயங்கரவாத செயல் என இந்த சட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கம் சர்வதேச விளக்கத்துக்கு ஏற்றதாக இல்லை. ஐநா சபை யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் ரப்போர்ட்டியர் அந்த ஹியூமன் ரைட் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் என்ற அமைப்பு பயங்கரவாத செயல் என்றால் மூன்று அம்சங்களை குறிப்பிடுகிறது. த மீன்ஸ் யூஸ் மஸ்ட் பி டெட்லி, த இன்டென்ட் பிஹைண்ட் த ஆக்ட் மஸ்ட் பி டு காஸ் ஃபியர் அமாங் பாப்புலேஷன் ஆர் டு கம்பல் எ கவர்மெண்ட் ஆர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் டு டூ ரெஃப்ரைன் ஃப்ரம் டூயிங் சம்திங். And the aim must be to further an ideological goal. என்று பயங்கரவாத செயலுக்கு ஐநா சபை விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய சட்டத்திலோ இந்த திருத்த மசோதாவிலோ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எனி ஆக்ட் லைக்லி டு த்ரெட்டன் ஆர் லைக்லி டு ஸ்ட்ரைக் டெரர் இன் பீப்புள் என்று ஒரு மேம்போக்கான ஒரு வேகமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள் யாரை வேண்டுமானாலும் அடக்கலாம், எவரை வேண்டுமானாலும் நீங்கள் பயங்கரவாதி என்று சொல்லலாம். பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவரை பின்னால் அவருடைய பெயரை நீக்கலாம் என்று இதிலே இடம்பெற்றிருந்தாலும் ஏற்கனவே காவல் நிலையங்களிலே ரவுடி பட்டியல் ரவுடி லிஸ்ட் கேடி லிஸ்ட் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே சரியான முறையில் ரிவ்யூ செய்யப்படுவதில்லை. இன்றைக்கு ஒருவரை டெரரிஸ்ட் என்று அறிவித்துவிட்டு அவர் வழக்குக்கு பின்னாலே அப்படியானவர் இல்லை என்று தெரிந்தால் அவருக்கு ஏற்படுகிற மன உளைச்சலுக்கு பொதுவெளியிலே அவருக்கு நேர்கிற அவமானங்களுக்கு இந்த அரசு என்ன ஈடு தர முடியும்? இன்றைக்கு யாரெல்லாம் பயங்கரவாதிகள் என்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நம்முடைய அரசாங்கத்தினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவர்கள் அளித்திருக்கிற விவரங்களின்படி 2015 76 வழக்குகள் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்டன. அதில் 65 வழக்குகள் தள்ளுபடியாகிவிட்டன. 2016 31 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 22 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுவாக 75% வழக்குகள் இதிலே தள்ளுபடியாகின்றன, பொய் வழக்குகள் என நிரூபணமாகின்றன. இன்றைக்கு யார் பயங்கரவாதிகள் என்று அரசாங்கத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய சில பேரை பெயரை மட்டும் நான் இங்கே வாசிக்கிறேன். கௌதம் நவலாக்கா ஒரு பத்திரிகையாளர், வரவர ராவ் புகழ்பெற்ற கவிஞர், சுதா பரத்வாஜ் பேராசிரியர், ரோனா வில்சன் ஆராய்ச்சி மாணவர், சுரேந்திர கட்லிங் வழக்கறிஞர், சோமா சென் ஒரு பேராசிரியர், சுதீர் தாவேலு தலித் உரிமை செயற்பாட்டாளர், விநாயக் சென் ஒரு மருத்துவர், இவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நாளை நீதிமன்றங்களால் நிரபராதிகள் என அறிவிக்கப்பட்டு விட்டால் இவர்கள் அனுபவித்த தண்டனைக்கு இவர்கள் அனுபவித்த மன உளைச்சலுக்கு இந்த அரசாங்கம் எந்த பதிலையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையான விளக்கம் என்பது ஐநா உடன்படிக்கை இந்தியாவே கையெழுத்திட்டு இருக்கிறது ICCPR, அதிலே பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் என்பது எந்த ஒரு சட்டத்துக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் இந்த சட்ட திருத்தம்
அதற்கு நேர் எதிரானதாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நாம் போட்டிருக்கிற தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானம் 1456 என்ன கூறுகிறது என்று சொன்னால், த ஸ்டேட் மஸ்ட் என்ஷூர் தட் எனி மெஷர் டேக்கன் டு கம்பாட் டெரரிசம் மஸ்ட் கம்ப்ளை வித் ஆல் தர் அப்ளிகேஷன் அண்டர் இன்டர்நேஷனல் லா இன் பர்டிகுலர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ரெஃப்யூஜி அண்ட் ஹியூமனிடேரியன் லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டம், இந்த சட்ட திருத்தம் என்பது முழுமையாக சர்வதேச சட்டங்களுக்கு, இந்தியா கையெழுத்திட்டுள்ள சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. இந்த சட்டம் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை, இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சிப்பவர்களை பழிவாங்குவதற்காக, அவர்களை சிறையில் அடைப்பதற்காகவே கொண்டு வரப்படுகிறது. இது துஷ்பிரயோகம் செய்யப்படும் என்ற அச்சத்தை நான் வெளிப்படுத்தவில்லை. இது நிச்சயமாக அதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது. எனவே இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அமைகிறேன். வணக்கம்.